வெல்கம் டு ஃபிலிம் லூப்பர். நான் உங்கள் அப்துல். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் 2021 டிஸ்னி ப்ளஸ்லேயும் தியேட்டர்லையும் அட்வென்ச்சர் காமெடி மூவியாக ரிலீஸ் ஆகிருக்கிற ஜங்கல் குரேஸ். இந்த படத்தில் டுவேன் ஜாங்ஷன் லீட் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பார்ப்போம். பட தொடக்கத்தில் போர்ச்சுகீஸை சேர்ந்த சில மாலுமிகள் டியர்ஸ் ஆஃப் மூன் அப்படின்னு ஹீலிங் பவர் கொண்ட ஒரு மூலிகையை தேடி அமேசான் காடுகளுக்கு வர்றாங்க. இந்த மூலிகை எந்த விதமான நோய்களிலிருந்தும் எல்லா விதமான காயங்களிலிருந்தும் செத்தா கூட உயிர் வர வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. இதை தேடி போர்ச்சுகீஸ் மாலுமிகள் போகிறாங்க. இந்த மூலிகை அவங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. ஏன்னா அது அந்த மாலுமிகளில் தலைமை மாலுமியோட பொண்ணுக்கு உடம்பு ரொம்ப முடியலை. அவளுக்கு என்ன வைத்தியம் பார்த்தாலும் அது சரியாக வரல. அதனால் இந்த மூலிகை அவருக்கு தேவைப்படுது. இது இந்த அமேசான் காடலில் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு இவர் தேடி வராரு. இவங்களுக்கும் அந்த பழங்குடிகள் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் இந்த மூலிகையை இந்த காட்டிலேருந்து அவங்கள எடுத்துகிட்டு போனாங்கன்னா இவங்களுக்கு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு பழங்குடிகள் எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. இதனால இந்த மாலுமிகள் பழங்குடிகளை கொண்டுடுறாங்க. இதில் பழமையான ஒரு பழங்குடி இருக்காரு. அவர் இவர்களுக்கு சாபம் போட்டுடுறாரு. அது என்னென்னா இவங்களுக்கு சாகா வரம் கொடுக்கணும், அதே நேரத்தில் இவங்க அந்த காட்டை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சாபம் போட்டுறாரு. இதனால் அந்த காட்டில் வாழ்கிற மரங்களோட வேர்களை இவர் எடுத்து அவங்களோடய வச்சுக்கிறது. இவங்களும் 4 வருஷமாக அதிலேயே பணமாக ஒரு மாதிரி இருக்காங்க. இந்த பக்கம் இந்த விஷயம் 1916 400 வருஷங்கள் கழித்து லில்லி அப்படின்ற ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி டியர்ஸ் ஆஃப் மூன் அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது. இந்த மூலிகை மூலமாக மாடர்ன் மெடிசன்லாம் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், மக்களுக்கு நிறைய ஹீலிங் பவர் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த விஷயத்த அவங்களோ குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட்டை பேசுகிறாங்க. ஆனால் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. இதனால தானும் தன்னோட தம்பியும் சேர்ந்து அமேசான் காடுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அங்கே போகிறாங்க. இந்த அவங்க அந்த டுவேன் ஜாக்சன் அப்படின்னு ஒரு கப்பல் கேப்டனை பார்க்குறாங்க. அவர் மூலமாக இந்த டியர்ஸ் ஆஃப் மூனை தேடி போகிறாங்க. இந்த பக்கம் ஒரு ஜெர்மனை சேர்ந்த மிகப்பெரிய கொடுங்கோலன் இந்த டியர்ஸ் ஆஃப் மூன் ஹீலிங் பவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இது நமக்கு தான் வேறுனு சொல்லிட்டு தேடி வரான். இவங்க ரெண்டு பேரில் யாருக்கு இந்த டியர்ஸ் ஆஃப் மூன் கிடச்சிது, இது எப்படி கிடச்சிது, இது வில்லன் கையில் போச்சா இல்லை இந்த லில்லி ஹீரோயின் கையில் வந்துச்சா அப்படின்றதான் இந்த படத்தோட மொத்த கதை. படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் தான் டுவேன் ஜாங்ஷன் தான். படம் தொடக்கத்துலேருந்து இவர் பண்ணுற காமெடி அளவர்கள் செம்மையாக இருக்கும். டிஸ்னினால் ரொம்ப அதிகமாக பட்ஜெட்டில் செலவு பண்ணியிருக்காங்க. படம் கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலே இருக்கும். அவ்வளோ ஒரு பிரமாதமான ஒரு படமாக இருக்குது. மிகப்பெரிய நெகட்டிவ்னால் அங்கங்கே இருக்க சில லாஜிக்கல் லூப் ஹோல்ஸ், சில விஷயங்களை நம்ப முடியல. குழந்தைகளுக்காக எடுத்த படம் ரொம்ப பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த படத்துக்கு ஃபிலிம் லூப்பர் கொடுக்குற ரேட்டிங் 10 கேட்டு கொடுக்குறோம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் பை ஃப்ரம் அப்துல், ஸ்டே டியூன் ஃபிலிம் லூப்பர்.